இலங்கையின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகோ டிராண்டில் இன்று பதவி பிரமாணம். வவுனியாவில் காணாமல் போன 15 வயது சிறுவன் கண்டுபிடிக்க உதவுமாறு கோரிக்கை. யாழில் போதைப் பொருளால் ஏற்பட்ட விபரீதம், இளைஞன் உயிரிழப்பு. நாட்டின் எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கு பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இன்று காலை 10 மணியளவில் பிரதமர் நீதியரசர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவிருக்கின்றார். 1981 இரண்டாம் இலக்கு ஜனாதிபதி தெரிவு உறுப்புரிமைகள் மற்றும் அரசியலமைப்பின் 40வது உறுப்புரிமை ஆகியவற்றின் பிரகாரம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பின் ஊடாக எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு தெரிவு செய்யப்பட்டார். பாராளுமன்றில் இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் 134 வாக்குகளை பெற்று ரணில் விக்ரமசிங்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க திசநாயக்க சபைக்கு அறிவித்தார். ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சபையில் விசேட உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு, எனது வாழ்க்கை பாராளுமன்றம், பாராளுமன்றில் அதிக காலத்தை செலவழித்துள்ளேன் என குறிப்பிட்டதை தொடர்ந்து தனது பதவி பிரமாணம் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற வேண்டும் என சபாநாயகரிடம் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அதற்கமைய எட்டாவது நிறைவேற்றுத்துறை அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இன்று காலை 10 மணியளவில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் பிரதமர் நீதியரசர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள இருக்கின்றார். 2020 இடம்பெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தின் ஊடாக 2021 ஜூன் மாதம் 23 பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று இன்று ஜனாதிபதியாக பதவி வகிக்க உள்ளார். வவுனியாவில் 15 வயது சிறுவனை காணவில்லை என காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா தேக்கவத்தை ஆலடிச்சாந்தியைச் சேர்ந்த ஜசோதரன் கிஷால் என்ற சிறுவனை இவ்வாறு காணாமல் போயிருக்கிறார். நேற்றைய தினம் காலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற குறித்த சிறுவன் இரவாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமுற்ற சிறுவனின் பெற்றோர் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றினை பதிவு செய்துள்ளார்கள். குறித்த சிறுவன் தொடர்பில் தகவல்கள் ஏதேனும் அறிந்தால் சிறுவனின் தந்தையான யசோதரனின் தொலைபேசி இலக்கமாகிய 077 55 99 709 எனும் இலக்கத்திற்கு அழைத்து உதவுமாறும் அவர்கள் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் எடுத்துக்கொண்ட 20 வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையில் நேற்றைய தினம் மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நண்பர்களுடன் இணைந்து ஹெரோயின் போதை மருந்தை ஊசி மூலம் செலுத்திய இளைஞன் சில நிமிடங்களில் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் இளைஞனின் சடலம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பெறப்பட்ட சிறுநீர் மாதிரியில் போதைப் பொருள் நேர்மறை அறிக்கை கிடைத்துள்ளது. இன்றைய தினம் இளைஞனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக போதைப் பொருள் பாவனையால் தொடர்ச்சியாக இவ்வாறான உயிரிழப்புகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.